சிவாம்சம், ஆன்மீக பொருட்களின் சங்கமம், ருத்ராட்சம், சாலக்கிராமம், வலம்புரி சங்கு போன்ற அனைத்து விதமான ஆன்மீக பொருட்களும் ஒரே இடத்தில். சிவாம்சம். ஆழ்வார்களில் விஷ்ணு சித்தர் மட்டுமே பெரியாழ்வார் என்னும் திருநாமத்தை பெற்றார். எதனால் இவருக்கு மட்டும் பெரியாழ்வார்ங்கிற பட்டம் கிடைத்தது? அழகான கதை ஏற்கனவே பார்த்தோம். ஆழ்வார் பல்லாண்டு பாடுகிறார். திருப்பல்லாண்டு என்பதுதான் முதல் பிரபந்தம். 4000க்கும் முதலாக இதுதான் ஓதப்படுகிறது. சுருக்கமான 12 பாடல்கள். இது எங்கு எப்போது பிறந்தது? மதுரையிலே. பாண்டிய மன்னவன் ஒரு சிறந்த பொற்கிழியை பரிசாக வைத்து பரதெய்வம் யார் என்று ஸ்தாபிப்பவர்கள், அவன் திருவடியை தொழுவது எப்படி என்று உறுதியோடு கூறுபவர்கள், அதை நிலைநாட்டினால் இந்த பொற்கிழி அவர்களுக்குத்தான் என்று அறிவித்தான். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து தோட்டம் அமைத்து பூத்தொடுத்து புஷ்ப கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்த விஷ்ணு சித்தர் பகவானாலே தூண்டப்பட்டு இந்த பெரிய சதஸுக்கு கூட்டத்துக்கு வந்தார். அங்கே பெருமானே பரதெய்வம்னு நாட்டினார், நிலைநிறுத்தினார். யானை பேரிலே அரசனவரை பவனி வந்து அழைத்து வந்தான். தன்னுடைய திருமகனான பெரியாழ்வாருக்கு பெருமை நடப்பதை காண ஆசைப்பட்ட எம்பெருமான் கருட வாகனத்தில் ஆகாயத்தில் வந்தார். இந்த தேசத்தில் இந்த நேரத்தில் இப்படி எல்லாரும் பார்க்கும்படிக்கா நீ வந்தாய்? உனக்கேதேனும் ஆபத்து வந்து விடாதா என்று பெரியாழ்வார் பயந்தார். நமக்குத்தானே ஆபத்துகள் சூழும்? நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு பெருமான் நினைக்க வேணுமா? அனைத்து சக்தியும் படைத்த பெருமாளுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நாம் நினைக்க வேணுமா? இதென்ன மாறி கிடக்கிறது? ஒரு மாறுதலுக்கு ஆழ்வார் இப்படித்தான் நினைத்தார். அவனுக்கு ஒன்னும் வராமல் இருக்க வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தெண்டோள் மணிவண்ணா, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உன் திருவடிகளுக்கு குறையற்ற ரக்ஷை. காப்பு காப்புனால் காத்தல், ரட்சித்தல், காப்பாற்றுதல். காப்பு திருக்காப்பு, குறைவில்லாத காப்பு உனக்கு ஏற்படட்டும், மங்களமெல்லாம் ஏற்படட்டும் என்று தாளமிசைத்து பாடினார். இதனாலதான் அவருக்கு பெரியாழ்வார்னு பெயர். மற்ற எந்த ஆழ்வாருமே தன்னை பார்த்தனர், பகவானவிட தன்னை பார்த்து அவனிடத்தில் வேண்டினர். நாங்கள் இந்த சம்சாரத்தில் வாழ முடியாது, தவிக்கிறோம், என்ன பாபம் புண்ணியம் கர்ம ரொம்ப துன்பம் கொடுக்கறது, உற்றாறுவர் உறவினர்கள், பொய்யும் சூதும் வாதும் களவும், வேண்டாம் இந்த வாழ்க்கை, முக்தி கொடுன்னு மற்ற ஆழ்வார்கள் வேண்டினர். பெரியாழ்வாரும் அப்படிப்பட்டவர் தானே? இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடாது, பரமவதம் வைகுந்தத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவர் தானே? அப்ப அவர் அதை கேட்டாரானால் கேட்கவில்லை. தனக்காக ஒன்று கேட்டு கொள்ளாமல் உன் திருவடி செவ்வி திருக்காப்பு, உன் திருவடி மங்களமாக இருக்க வேண்டும் என் அவனுக்காக பாசப்பட்டு பாசத்தோட பாடினார் ஒல்லியோ. அதனாலதான் மற்ற ஆருக்கும் இல்லாத பெயர் இவருக்கு ஏற்பட்டது. பெரியாழ்வார்ங்கிற திருநாமத்தை பெற்றார். இன்னொரு விதத்துல பார்த்தா தன்னை பாராதே அவனை பார்த்தார். மேலும் ஆபத்தே வர முடியாத பெருமானுக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயந்தார். ஒரு மல்யுத்த வீரர், அப்ப பெரிய யுத்த வீரர், அவர் அப்படி கூட்டத்தில் சண்டை போட்டு இருக்கார். இது ஒரு மல்யுத்த வீரர், அது ஒரு மல்யுத்த வீரர், எல்லாரும் நன்னா அடிக்கணும், இன்னும் நன்னா குத்தணும், நன்னா சண்டை போடுங்க அப்படின்னு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கார். அதே சமயம் மல்யுத்த வீரருடைய தாயாரும் உட்கார்ந்தவர்களோட உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார். அப்ப ஒவ்வொரு கொத்தும் தம் பிள்ளையனுடைய முகத்துல விழுந்து துளி ரத்தம் வருது. எல்லாரும் கைத்தட்டுறா, என்ன குத்துன்னுட்டு. ஆனா அதே சமயம் அந்த பெற்ற தாய், ஓ என் பிள்ளை உடம்ப எப்படி பார்த்து பார்த்து வளர்த்துருப்பேன், அது போய் அடிபட்டு ரத்தம் வருதே, இத்தனைக்கு அந்த ரத்தம் வர ஒண்ணும் பண்ண போறது இல்லை, அவருடைய வீரத்தைத்தான் பறைசாற்ற போகிறது. ஆனாலும் பெத்தவ அதை பார்த்து பயந்து படுறாள் இல்லையோ. என்ன பலசாலியா இருந்தாலும் அவருக்கு மற்றொரு பக்கம் இருக்கிறதே, அதைத்தானே தாயார் பார்ப்பாள், அதை போலத்தான் பெரியாழ்வாரும் பார்த்தார். பெருமான் ஞானமுடையவனாகவே இருக்கட்டும், அனைவரை காட்டிலும் சக்திமானாகவே இருக்கட்டும், எவ்வளவு வல்லமை படைத்தவர் இருந்தாலும் அவருக்கு மற்றொரு பக்கம் இருக்கே, அதே திருமாலுக்கு அழகன், அலங்கரித்து கொள்ளுபவன், நாயகன், ரொம்ப மென்மையானவர், இதை போல என்ன அழகழகான குணங்கள்லாம் இருக்கு, அதை யார் பார்க்கறது? சாதாரண ஒருத்தருக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் தாயார் துன்பப்படுவாள், கைப்பிடித்த மனைவி துன்பப்படுவாள். பல ஆழ்வார்களும் தங்களை பெருமானுக்கு மனைவியாக நினைத்தே
அல்லது காதலியாக நினைத்து பெருமாளை நாயக்கனாக கொண்டு பாடினர். ஆனா பெரியாழ்வார் ஒத்தரே ஒத்தருக்கு என்ன பெருமை தெரியுமா? தன்னை யசோதையாக நினைத்து கொண்டார், பெருமானை கண்ணனாக எடுத்துக்கொண்டார், தாய் பாவனையில பாடியிருக்கார். இது மத்த ஆறாழ்வார் இடத்திலையும் பார்க்க முடியாது. தன்னையே ஒரு தாயாக நினைத்து கொண்டு, கண்ணனை தன் குழந்தையாக நினைத்து கொண்டு, அவனுக்கு என்ன வந்துடுமோ என்ன வந்துடுமோ, எறும்பு ஊர்ந்தா கடிச்சுடுமோ, பூரான் வந்தார் கிள்ளிடுமோ என்று பயந்திருக்க மாட்டாளா யசோதை? அதை போல பெரியாழ்வாரும் பயந்தார். இப்ப ரெண்டு பெருமை சொல்லியிருக்கேன். ஒன்று, அவனை பார்த்தார் தன்னை பார்க்கவில்லை. துளியும் சுயநலம் இல்லைங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். நாமும் நம்ம வாழ்க்கையிலே சுயநலமில்லாத வாழ பழகினுட்டோம்னால், நம்மை பாராதே பிறத்தியாருடைய நலத்தை பார்க்க ஆரம்பித்தால், அப்பதான் பெருமானுக்கு நாம ரொம்ப பிடித்தவர்களா ஆயிடுவோம். இப்ப உலகத்துல என்ன பேச்சு அடிபடுறது, நம்ம பாத்துக்கணும் சுவாமி, இல்ல அவரவர்களை ஜாகிரதையா பாத்துக்கணும். பிறத்தியார் பிறத்தியார், ஊருக்கு நல்லது பண்றேன், உலகத்துக்கு நல்லது பண்றேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தா இன்னைக்கு யாரும் அதெல்லாம் பாராட்டுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. நமக்கு நன்மையா நாம பாத்துக்கணும் இப்படின்னு பேச்சு அடிபடுறது பாருங்க, அவ்வளவு தூரம் உண்மை அல்ல. கண்டிப்பா ஊருக்கு நல்லது பண்ணோம்னால் நம்மை பெருமான் உயர்த்தித்தான் விடுவார். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு சொல்றோம், பிறருக்கு உதவி செய்யறதுக்கு தான் இந்த சரீரம். இந்த உண்மை பெரியாழ்வாருடைய உள்ளத்துல பட்டிருக்கு, எல்லாருக்கும் பட்டிருக்கு, அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கதே. அதனால் தன்னை பாராமே தன்னை பேணாமே அவனை பேணினார், பகவானுக்கு பாடினார். ரெண்டாவது பெருமை என்ன, எல்லாரும் பெருமாளை பலசாலியா பாக்கறச்சே இவர் ஒத்தர் தான் என்ன மென்மையானவர், அந்த திருமேனிய தொட்டாலே வாழிடும் போல் இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு தாய் பாவனையில் பார்த்தார். தன்னை ஒரு தாயாக நினைத்து கொண்டு பார்த்தவரும் பெரியாழ்வார். இந்த ரெண்டு பெருமைகள் மற்ற பேரவடை இவருக்கு அதிகமா இருக்கிறச்சே விஷ்ணு சித்தருக்கு பட்டர் பிரானுக்கு பெரியாழ்வார்ங்கிற திருநாமம் ஏற்பட்டது. இப்ப ஆழ்வாருடைய பெயர் காரணம் என்னன்னு பார்த்துனுட்டோம். அவர் பாடினதுதான் திருப்பல்லாண்டு. இதனாலதான் இந்த ஒரு ஆழ்வார் இப்படி தனிச்சிறப்போடு இருக்கிறதுனாலே திருப்பல்லாண்டை திவ்ய பிரபந்தத்துக்கு முதலில் ஓத வேண்டும். கிழியை சொல்லியிருக்கேன், திவ்ய பிரபந்தம். பிரபந்தம்னால் செய்யுள் திரட்டு, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட செய்யுள் திரட்டு. திவ்யம்னு சொன்னால் உலக விஷயத்தை பத்தினதல்ல, உலகத்தை எப்படி நகர்ந்து ஜாகிரதையா பார்க்கணும், பெருமானிடத்துல எப்படி ஈடுபட வேண்டும் என்ன அவனை பத்தியே பேசி தொல்லியோ, அதனால திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்களுடைய அருளி செயல்னு சொல்றோம், அவர்கள் அருளி அருளி அவர்கள் பேசி பேசியே கொடுத்திருக்கார்கள். அருளுதல்னு சொன்னா உயர்ந்த வார்த்தை, பேசுதல் பகர்தல் செப்புதல் இதெல்லாம் சிறந்த தமிழ் சொற்கள். அதை போல இப்ப அருளுதல் அப்படின்னா வெறும் அருள்றது மட்டும் இல்லை, வாக்கால் பாடுதல், வாயால் இத்தனை பாசுரங்களையும் பாடியிருக்கா, அருளோடு பாடினபடியாலே இவை அருளி செயல்கள்னு பெயர் பெற்றன. இதனால் தான் திருப்பல்லாண்டு முதல்ல இருக்கு. கிழியே சொன்னேனே, வேதத்துக்கு எப்படி ஓம்ங்கிற பிரணவமோ அதை போல தமிழ் வேதமாகிற அருளி செயல்களுக்கு திருப்பல்லாண்டு தான் பிரணவம். அதை சொல்லித்தான் ஆரம்பிக்கணும், அதை சொல்லித்தான் பூர்த்தி பண்ணணும். மங்களத்தை கொடுக்கும், கின்னாம மங்களம் நகிருத்தம்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம திருப்பல்லாண்டு சொல்றோம், வேதத்துக்கே முன்னாடி ஓங்காரம் சொல்றோம்னா அனைத்து மங்களங்களும் நடக்கும். இப்ப நம்ம வீட்டில் எத்தனையோ மங்கள காரியங்கள் நடக்கணும் எதிர்பார்த்துருக்கும், பல்லாண்டு சொல்ல சொல்ல அனைத்து மங்களங்களும் பெருகும். அதற்காகத்தான் இப்ப நாம பார்க்கறதுக்கே ஆரம்பிச்சிருக்கோம். எந்த திவ்ய பிரபந்தம்னாலும் முதல்ல பொது தனியன்கள்னு சொல்ல வேண்டும். தனியன் தனியன்னு சில ஸ்லோகங்கள், தமிழ் பாடல்கள், அதை பத்தி இப்ப சொல்ல போறேன். அது என்னது தெரியுமோ, இப்போ ஒருத்தர் பாடுறார், அமலநாதிபிரான் திருப்பாணாழ்வார் பாடினார், இப்ப பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடியிருக்கார், நம்மாழ்வார் திருவாழ்மொழி பாடினார், பாடிவிட்டா. ஆனா அந்த பாடின ஆழ்வாருடைய பெருமையை நம்ம சொல்ல வேண்டாமா? பாடினவராரோ அவரிடத்துல நமக்கு பக்தி ஏற்பட்டாதான் பாடின பிரபந்தம் நமக்கு புரிய வரும், அப்பதான் அதனுடைய கருத்தை நாம என்னன்னே தெரிஞ்சுக்கலாம். ஆகவே பாடினவருடைய பெருமை, பாடப்பட்ட செய்யுள் திரட்டனுடைய சிறப்பு, இதெல்லாத்தையும் சொல்றதுக்கு பிற்பட்ட காலத்தில், அந்த அருளிச்செயல் ஏற்பட்ட காலத்தில் இல்லை, அதற்கு பிற்பட்ட காலத்தில் ஆச்சாரியர்கள் கூடி பாடின ஆழ்வாருடைய பெருமை, பாடப்பட்ட செய்யுள் அருளி செயலனுடைய பெருமை என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு, சுருக்கமா அதனுடைய கருத்து, இவற்றை எடுத்துரைத்ததுதான் தனியன் ஸ்லோகங்கள். தனியன்னாலே அந்த அருளி செயலிலிருந்து தனித்திருக்கும், அதோட உள்ள போயிடாது. இப்ப நூறு பாசுரங்கள், திருவிருத்தம் நூறு பாடல், முதல் திருவந்தாதி நூறு பாடல்னால் அதுக்கு முன்னாடி தனியா ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டை ஒரு ஆச்சாரியன் பாடியிருப்பார், அது தனித்திருக்கும், பாடினவருடைய பெருமையே பேச வரும்.
இதுக்குத்தான் தனியன்கள் தனியன்கள்னு சொல்லுவோம். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் இந்த முக்கியமான 5 ஸ்லோகங்களை எப்போதும் சொல்லுண்டிருக்கோம். அது என்னங்கிறத சுருக்கமாக சொல்லுடுறேன். அதில் முதல் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரன் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். மணவாள மாமனிகள்ங்கிற ஆச்சாரியன், அவர் 1370-71 அவதரித்தார். 1443 வரை கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள் எழுந்தருள் இருந்தார். பாவர் தனியனை எதற்காக சொல்லுகிறோம்னால், தமிழ் வளர்த்தவர், ஆழ்வாருடைய திருவாய்மொழிக்கு பொருள் கூறணுங்கிறதுக்காகவே தன் வாழ்நாளையே செலவிட்டவர். அந்த சுவாமி தமிழ் திவ்ய பிரபந்தங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா காலக்ஷேபம் உபன்யாசம் உரையாற்றுவார். அதனால அவர் இட்டதாகத்தான் அனைத்து திவ்ய பிரபந்தங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த செய்யுள் படிய சொல்லிருக்கிற இந்த ஸ்லோகம் ஸ்ரீரங்கத்து நம்பெருமாளே கூறிய ஸ்லோகம். சின்ன ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து மணவாள மாமனிகளை தனக்கு ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை சமர்ப்பித்தார். ஸ்லோகம் இப்படி போறது, பொருள் சொல்றேன். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம், ஸ்ரீசைலேஷர் என்னால் திருவாய்மொழி பிள்ளை. அந்த சுவாமி தான் ஆழ்வார் திருநகரி, திருக்குறுகூர்லே அவதரித்து அங்கு வாழ்ந்து வந்தவர். அவதாரம் அடுத்த திவ்ய தேசத்தை தள்ளி திருக்குறுகூர்ல தான் வாழ்ந்தார், வளர்ந்து வந்தார். அவர் தான் இந்த மணவாள மாமன்களுக்கு ஆசான். அதனால ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் அந்த சுவாமியினுடைய அருளாலேயே வாழ்ந்தவராய். தீபக்தியாதி குணார்ணவம், தீஹின்னு சொன்னா அறிவு, ஆன்மீக அறிவு ஞானம். பக்தின்னு சொன்னா பக்தி, அனைவரும் அறிந்ததுதான் ஆன்மீக அறிவு பக்தி. இதுவே ஒரு கடலா உருவானா எப்படி இருக்கும், அந்த கடலாகவே உருவகமானவராய். இதெல்லாம் மணவாள மாமன்களுக்கு இப்ப அடைமொழி வச்சிருக்கார். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே. யதீந்திரர் தான் ராமானுஜர். அவர் தன் காலத்தில் திவ்ய பிரபந்தத்துக்காக அதன் சீர்மைக்காக மிகவும் முயற்சிகளை எடுத்துள்ளார். யதீந்திரர் ராமானுஜர், ஆதிசேஷன் தான் ராமானுஜரா அவதரித்தார், லக்ஷ்மணன் தான் ராமானுஜர், பலராமன் தான் ராமானுஜர், ராமானுஜரே தான் திரும்ப மணவாள மாமனிகளாக அவதரிக்கிறார். அதனாலதான் யதீந்திர பிரபணம் வந்தே. யதீந்திரனான ராமானுஜரிடத்தில் மிகுந்த அன்பு பூண்டவரான ரம்ய ஜாமாதா, அழகிய மணவாள மாமுனிகள், அந்த சுவாமியினுடைய திருநாமம் அதுதான், ரம்ய ஜாமாதரம் முனிம், அழகிய மணவாள மாமுனிகளை வந்தே வணங்குகிறேன் என்று அனைவரும் ரொம்ப ஆச்சரியமா நாம முதல்ல பேசும்போதே 5 தனியன்கள் சொல்ல வேண்டும். இதுதான் பொது தனியன்கள். அதில் இருக்கக்கூடிய முதல் தனியன் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்த தனியன் கூரத்தாழ்வான் சாதித்தது அனைவரும் அறிந்தது, எல்லாரும் சொல்லுண்டிருக்கோம். இத்த இப்போ லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த தனியனுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கணும், பார்ப்போம்.